தாளிகையாளர்கள், தொலைக்காட்சி வலைதள இணையதள ஒளிபரப்பார்கள், ஒளிபரப்பாளர்கள் அனைவருக்கும் நடிகர் மன்சூர் அலி கானின் கனிவான அன்பான வணக்கங்கள். நான் இந்த தேர்தலில் போட்டியிட வேணாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன். எனக்கு அந்த மனசு ரொம்ப சங்கடமாக இருந்தது, இப்போ நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அது பல தொகுதிகளை அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு இந்த தனியாக ஒரு இயக்கம் கட்சின்னு ஆரம்பிச்சிருந்தனான தமிழ் தேசிய புலிகள்னு ஏதாவது ஒரு இடத்துல நிற்கலான்னு அங்கே போனேன்னு நின்னேன். மிகப்பெரிய போராட்டம், சில நண்பர்கள் உதவினாங்க, போனேன், வேட்புமனு தாக்கல் செஞ்சு அது ஒப்புதலும் பெற்றாகிவிட்டது. நாளைக்கு அறிவிப்பை நடக்க இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு எங்கே போனாலும் தொகுதியில் எனக்கு எங்கே போனாலும் பாய் எவ்வளோ பணம் வாங்கிட்டீங்க, எவ்வளோ பணம் வாங்கிட்டீங்க அப்படின்னு ஒரு மாதிரி எல்லாமே கேட்குறாங்க. கமல் சார் இதுக்கு 20 கோடி வாங்கிட்டாங்க, நிப்பாட்டியிருக்காங்க, ஒரு பாயோட்ட பிரிக்கிறதுக்கு தான் நினைக்கிறீங்க, என்னடா இது? நானும் பலமுறை வாக்கிங் போனேன், இது போனேன், இன்றைக்கும் போய் முழு நேரம் பிரச்சாரம் சாயந்தரம் வரைக்கும் அந்த மீன் மார்க்கெட்லாம் நடத்தினேன். பல பேர் அப்புறம் அங்கே எஸ்பி வேலுமணி அவங்களெல்லாம் நிறையா செஞ்சுருக்காரு, அங்கே தொகுதியிலலாம் எதுவும் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி என்ன எதுவோ எனக்கு தெரியாது, அரசியலில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சும்மா போய் அரசியல் நின்னோம், அவரை திட்டினோம், இவரை திட்டினோம், சும்மா எதுக்கோ பிள்ளையா, அந்த மாதிரி நான் இல்லையே இது வரைக்கும். நான் திண்டுக்கல்லில் அன்றைக்கி நின்று கட்சியிலேருந்து நாம் தமிழிலேருந்து 5 பைசா நான் பண்ணணும்னு இதை வாங்கிக்கல, எங்கள் கேஸை போட்டு தான் நின்றேன். அது ஒரு ஆர்வம், தேர்தலில் வந்துட்டால் இப்படியே பழக்கமாகிடுச்சு. 3 பொண்ணுகளை வச்சுருக்கோம், எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு கெட்ட பெயரை கூட போகக்கூடாது, ஒரு இதுக்காக போய் சமுதாயத்தை மக்களை அடமான வைக்கிறது, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு சங்கடமாக இருந்தது. என்னடா இது, பணம் வாங்கிட்டேன் பணம் வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்களே. காவல்துறை அந்த பெர்மிஷன் வாங்க போனால் சார் நீங்கள் அந்த ஏடிஎம்கேக்காரங்க லிஸ்ட் தருவாங்களே சார், அவங்கள்ட்ட வாங்கிங்க சார், இப்படி சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல. பல 10க்கு 8 பேர் இப்படி ஒரு மாறி பார்க்குறாங்க, எனக்கு சங்கடமாக இருக்குது. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பழக்கமில்லை. சரி, வேணாம் இந்த தேர்தலே வேணாம் நமக்கு அப்படின்ட்டு நான் சென்னைக்கு கிளம்பிட்டேன் ஐயா. ஆமாம், எனக்கு மிகுந்த மனவேதனையுடன் இருக்கிறது. மக்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். சுயேட்சையாக ஒரு சில இடங்களில் கேட்குறாங்க என்ன பேசுகிறதுக்கு, பிரச்சாரம் பண்ணுவாங்க என்ன, அப்படி தேவைப்பட்டால் என்ன ஏதாவது ஒரு அதை ஒரு ஒர்க்காக நினச்சி நான் எங்கேயும் பிரச்சாரம் பண்ண போகலாம். இந்த தேர்தலில் நான் தொண்டாமுத்தூரில் நிற்கவில்லை. இந்த தகவல் தாங்களுக்கு தருகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். என்றென்றும் மன்சூர் அலி கான். வணக்கம்.